முருகாசரணம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் அசுரத்தலைவன் சூரபத்மன் முருகன் கைவேலால் இரு கூறாக பிளக்கப்பட்டு மயிலாகவும் சேவலாகவும் மாறினான் என்பதை நேற்று பார்த்தோம் அச்சாய் இருக்காணி எனத் தொடங்கும் தச்சூர் திருப்புகளில் முருகனை ஒரு மாமரத்தை பிளந்து அதன் கூறுகளை மயிலாகவும் சேவலாகவும் வடித்த தச்சனே என்று பாடுகிறார் வலுப்பான போர்க்குள் தொடங்கி எக்காலும் மக்காத சூர்கொத்து அறிந்த சினவேலா தச்சா மயில் சேவல் ஆக்கி பிளந்த சித்தா என்கிறார் போரின் முடிவில் அசுரர்கள் தோல்வியுற்றனர் தேவர்கள் வெற்றி பெற்று இந்திரனுக்கு இழந்த பதவி மீண்டும் கிட்டியது சிறையில் அடைப்பட்ட ஜெயந்தன் மற்ற தேவர்கள் விடுவிக்கப்பட்டனர் சசிதேவியின் மாங்கல்யம் காக்கப்பட்டது குளிசாயுதத்து இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண என்று மயில் சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண என்று கந்தர் அலங்காரத்திலும் முருகனை போற்றுகிறார் அருணகிரிநாதர் குளிச பார்த்திபன் உலகு காத்தருள் கோவே என்கிறார் மற்றொரு திருப்புகழில் சிவபெருமான் இட்ட கட்டளையை முடித்துவிட்டு முருகன் மீண்டும் சிவபெருமானிடம் சென்றதை நிருதரார்கொரு பாடலிலேயே பாடி முடிக்கிறார் வேல்கொடு நீராயே படவிழ மோது என்றருள ஏற்று அமரோடே போய் அவர் உறையும் மாகிரியோடே தானையும் அழிய வீழ்த்து எதிர் சூரோடே அமர் அடலாகி அமரில் வீட்டியும் வானோர்தானூறு சிறையை மீட்டு அரணார்பால் மேவிய அதிபராக்கிரம வீரா வானவர் பெருமாளே என்பவை அவ்வரிகள் ஓசை முனி என போற்றப்படும் அருணகிரிநாதர் போர்க்களக் காட்சிகளை அழகிய சந்தங்களில் பல பாடல்களில் பாடியுள்ளார் அகர முதலென என தொடங்கும் ஒரு பொது திருப்புகழில் இடக்கை உடுக்கை மற்றும் பல வாத்தியங்கள் முழங்க பைரவர் ஆட பேய்கள் கழுகுகள் காக்கைகள் கருடன் ஆகியவை மாண்டவர் உடலை தின்று பசியார தலையற்ற வெற்றுடல்கள் ஆட வெற்றி முரசதிர நிசிசரரை வென்று இந்திரனுக்கு அரசளித்தான் முருகன் என்று ஓசை நயத்தோடு பாடுகிறார் தகு தகுகு தகு தகுகு டிகு டிகுகு டிகு டிகு டின் டிகு குடிகு தகுத கென கென சகுத தந்தன் தரித்தகுத தத்த தகுதிதோ தனதன தன தனன தந்தனத்ததன டுடு டுடுடு டுடு டுடுடு டுன் டுண்டு டு டுடுடு என்றென்று இடக்கையும் உடுக்கையும் யாவும் மொகுமொகன அதிர முதிர் அண்டம் பிளக்க நிமிர் அலகை கரணமிட உடலெங்கும் பிரமிக்க நடமுடுகு பைரவர் பவுரி கொண்டு இன்புற படுகளத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொடி கருடன் அங்கம் பொற குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நிசிசரரை வென்று இந்திரர்க்கு அரசளித்த பெருமாளே என்று முருகனை பெருமிதத்தோடு பாடி மகிழ்கிறார் வானவர் கோணாக மீண்டும் அரசு பெற்ற இந்திரனின் மனம் எப்படி மகிழ்ந்திருக்கும் தனக்கு வாழ்வளித்த முருகப்பெருமானுக்கு தகுந்த பரிசளிக்க எண்ணினான் கொடி போன்ற தன் மகளான தெய்வ யானையை முருகனுக்கு மனம் செய்து வைக்க தீர்மானித்தான் தேவேந்திர லோகத்தை பிழைக்கச் செய்தவனும் தன் மாங்கல்யத்தை காத்தவனும் அமர சிகாமணியான முருகனுக்கு தன் மகளை மனம் முடித்துக் கொடுப்பதே சரி என்று கூறி மகிழ்ந்தாள் இந்திராணி இந்திரனின் யானை ஐராவதம் அந்த யானையால் வளர்க்கப்பட்ட பெண் தெய்வ தெய்வயானை தேவகுஞ்சரி தந்தியின் கொம்பு கோட்டுவால் இபமங்கை இபதோகை என்றெல்லாம் அவளை அழைத்து மகிழ்கிறார் அருணகிரிநாதர் முற்பிறவியில் திருமாலின் இரு கண்களிலிருந்து வந்த ஆனந்த கண்ணீரிலிருந்து இரு பெண்கள் உதித்தனர் இடக்கண்ணிலிருந்து வந்தவள் அமுதவல்லி வலக்கண்ணிலிருந்து வந்தவள் சுந்தரவல்லி இருவரும் தங்கள் அத்தையின் மகனான முருகனையே கணவனாய் அடைய தவம் செய்தனர் மூத்தவளான அமுதவல்லி இந்திரனின் மகளாய் பிறந்து ஐராவதத்தால் வளர்க்கப்பட்டு முருகனை மனம் செய்து கொள்ள காத்திருக்கும் யானை முருகப்பெருமானின் பெற்றோர்களான பார்வதி பரமேஸ்வரரின் சம்மதத்தை பெற்று ஒரு நன்னாளை குறித்தான் இந்திரன் வேதியர்கள் மந்திரம் ஓத இடியும் முனைமலி குளிசமும் இலகிடு கவளதவள விகடதட கனகட இபமும் இரணியதரணியும் உடையதோர் தனி யானையாகிய தன் மகள் தெய்வ யானையை முருகனுக்கு மணமுடித்து வைத்து மகிழ்ந்தான் இந்திரன் வான்மேகத்தின் இடி குளிசம் ஆகிய ஆயுதங்களையும் கவளமாக உணவை உண்பதும் வெண்ணிறமும் அழகும் உடையதும் பரந்ததும் மிகுந்த மதநீர் பொழியும் சுவடுடையதுமான ஐராவதம் என்ற யானையையும் பொன் உலகையும் தன் ஒப்பற்ற பெண்ணான தெய்வ யானைக்கு சீராக இந்திரன் அளித்தான் என்பதனால் இவற்றையுடைய தெய்வ யானை என்று பாடுகிறார் போலும் செப்பச் சொர்க்கத்து தத்தைக்கு செச்சை கொத்து ஒப்பித்து அணிவோனே என்று பொக்குப்பை எனத் தொடங்கும் காஞ்சிபுரம் திருப்புகழில் பாடுகிறார் செம்மையான விண்ணுலகில் உள்ள செம்பொன் கிளி போன்றவளான தெய்வ யானையை வெற்றிமலர் கொத்தால் அலங்கரித்து மாலை சூட்டினான் சொக்கவைக்கும் அழகுடைய சுப்பிரமணியன் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கு இரை என தன் முதல் பாடலிலேயே தெய்வ யானை நாயகனாக முருகனை அனுபவிக்கிறார் அருணகிரிநாதர் சூரனை கடிந்தமைக்கு பரிசாக கிடைத்தாள் அமுதவல்லியான தெய்வ யானை சுந்தரவல்லியின் நிலை யாது நாளை பார்ப்போம்